வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் பயாசிங் ஸோ பயாசிங்னா வீணோ தட் இஸ் வி ஆர் கிவிங் தி எக்ஸ்டர்னல் சப்ளை டு த ட்ரான்சிஸ்டர் ஸோ ஹியர் தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பயாசிங் இன் பிஜேடி தட் இஸ் ஃபிக்ஸட் பயாஸ் கலெக்டட் டு பேஸ் பயாஸ் ஓல்டேஜ் டிவைடர் பயாஸ் அனதர் நேம் ஆஃப் ஓல்டேஜ் டிவைடர் பயாசிஸ் செல்ஃப் பயாஸ் த லாஸ்ட் ஒன் இஸ் எமிட்டர் பயாஸ் தீஸ் டைப்ஸ் ஃபார் பிஜேடி

ஸோ ஃபிக்ஸட் பயாஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வோல்டேஜ் கரண்ட்டை வந்து நம்ம அந்த சர்யூட்டுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபிக்ஸட் பயாஸில் பார்த்திங்கன்னா அந்த டிசி லைன் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தா டிசி லைன் வந்து எப்படி இருக்கோன்னா ஃபிக்சடாக இருக்கும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம டிசி லைனை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேயா ஸோ நார்மலாகவே நம்ம பார்த்தோம் கியூ பாயிண்ட் வந்து அந்த டிசி லோட் லைனில் சென்ட்ரு ஆஃப் த ரீஜியனில் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் அவுட்புட் கிடைக்கும் பட் அந்த சென்டர் ஆஃப் த ரீஜன் இல்லாமல் எபோ ஆர்பிலோ அந்த க்யூ பாயிண்ட் வேல்யூ வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அது டிஸ்ட்ராக்ஷனோட அவுட்புட் கிடைக்கும் ஸோ அந்த பயாசிங் டெக்னிக் படி ஸோ எந்த பயாசிங் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபிக்சட் பயாஸ்னா திஸ் இது இருக்கிறதுலேயே ஒரு சிம்பிள் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பயாஸ் ஸோ ஃபிக்ஸட் பயாஸுக்கு அவுட்புட் சைடில் வி ஆர் கனெக்டிங் ஒன் ஆர்சி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்புட் சைட் ஒன் ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு விசிசி சப்ளை கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இந்த விசிசி சப்ளையும் ஒரு ஃபிக்சட் வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய டிசி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா விசிசி அது வந்து ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் இங்கே நம்ம ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவாக கொடுக்குறோம் ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ அப்போ இதில் உடைய கரண்ட் எப்படியும் நமக்கு இதில் RB ஆர்பி ரெசிஸ்டன்ஸில் உடைய கரண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும் ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா அவுட் ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வி அவுட் கனெக்ட் பண்ணுறோம் இன்புட் சைடில் அதே மாதிரி ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வி இன் கொடுக்குறோம் ஸோ இது சி இந்த பய டைப் ஆஃப் பயாசிங்கில் நம்ம பண்ண போகிற அனாலிசிஸ் டைப் பார்த்திங்கன்னா டிசி அனாலிசிஸ் ஸோ டிசி அனாலிசிஸ் நம்ம பண்ணும்போது இந்த கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் இதை சி ஒன்னு எடுக்கிறேன் இதை சி டூன்னு எடுக்கிறேன் இந்த கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் நார்மலாக எப்படி ஆக்ட் ஆகும்னா ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும் ஓகே ஸோ இந்த ஃபிக்ஸட் பயாஸ் சர்க்கியூட்டில் வந்து நார்மலாக நமக்கு வந்து அனலாக்ஸ் சப்ளையும் கொடுப்போம் டிசி சப்ளையும் கொடுப்போம் ஸோ இந்த ரெண்டு சப்ளையும் கொடுக்கும்போது ஃபிக்சட் பயாஸில் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம அன டிசி அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஓப்பன் சர்க்கியூட்டை ஆக்ட் ஆகுது அப்போ ஓப்பன் சர்க்யூட்டை ஆக்ட் ஆகுதுன்னா நமக்கு சர்க்யூட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் த எமிட்டர் ஸோ ஹியர் ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாரி திஸ் இஸ் ஆர்சி ரெசிஸ்டன்ஸ் திஸ் இஸ் ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்ளை வோல்டேஜ் விசிசி கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க கெப்பாசிட்டன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சின்னா இங்கே எந்த கனெக்ஷனும் இருக்காது சேம் அவுட் புட் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ அவுட் நமக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது ஸோ இப்போ நான் இந்த சர்க்கியூட்டுக்கு தேவையான சிம் சிம் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஸோ ஆர்சி ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளாக கூடிய கரண்டை நான் என்னென்ன எடுக்கிறேன்னா ஐசின்னு எடுக்கிறேன் ஆர்பி ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளாக கூடிய கரண்ட்டை ஐபி தென் பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஓல்டேஜ் வந்து பேஸ் எமிட்டர் ஓல்டேஜ் தென் கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஓல்டேஜ் கலெக்டர் எமிட்டர் ஓல்டேஜ் ஸோ நான் இந்த ஓல்டேஜ் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ அனாலிசிஸில் நம்ம என்ன கல்குலேட் பண்ணுறோன்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் திஸ் ஃபிக்ஸ்டு பயஸ் கல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் நேற்று பார்க்கும்போது பார்த்தோம் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வந்து எஸ் கல்குலேட் பண்ணணும் எஸ் டேஷ் கால்குலேட் பண்ணணும் எஸ் டபுள் டேஷ் கால்குலேட் பண்ணணும் ஸோ எஸ் டேஷோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோஐசி பை டோஐசிஓ S dash means எஸ் IC மீன்ஸ் by டிவைடட் பை டோவிபிஇ எஸ் டபுள் டேஷ் ஈஸ் டோஐசி டிவைடட் பை டோ பீட்டா ஸோ இந்த எஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணியிருப்போம் அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வேல்யூ plus ஒன் ப்ளஸ் பீட்டா 1 பை ஒன் into பீட்டா IB divided by பை IC. ஸோ இந்த எஸ் டேஷ் எஸ்ஸோட வேல்யூ இது யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்வேஷனில் நமக்கு ஒரு ஐபி வேல்யூ வேணும் ஓகேயா ஸோ ஒரு ஐபி பேஸ் கரண்ட் வேல்யூ இந்த சர்க்கியூட்டோட பேஸ் கரண்ட் என்னென்னு கால்குலேட் பண்ணணும் அதே மாதிரி கலெக்டர் கரண்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் கேல்குலேட் பண்ணோம்னா நம்ம என்ன கல்குலேட் பண்ணிடலாம்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் ஃபிக்ஸ்டட் பயர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேயா நம்ம இந்த ஃபர்க்கூட்டை யூஸ் பண்ணி கால்லேட் பண்ண போகிறது ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரோட இக்யேஷன்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டருக்கு நம்ம ஐபி கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறமா ஐசி கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும் ஐபியும் ஐசியும் calculate பண்ணோம்னா நமக்கு ஃபிக்சட் பயாஸ் வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐபி calculate பண்ணப் போகிறோம் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சைடில் அதாவது கரண்ட் வந்து ஃப்ளோ த்ரூ த ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் இன்புட் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ கூடிய கரண்ட்டை தான் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா ஐபின்னு எடுத்துருக்கோம் அப்போ நமக்கு இப்போ வேல்யூ என்னென்னா நம்ம first என்ன பண்ண போகிறோன்னா வி ஆர் கோயிங் டு அப்ளை கேவிஎல் அட் இன்புட் சைட் இன்புட் சைடில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா கேவிஎல் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ கேவிஎல் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இஎம்எஃப் வேல்யூ எழுதிட்டு இப்படி நம்ம அந்த இன்புட் சைடு வந்து இப்படி இப்படி வரும் இன்புட் சைட் ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் அப் டு திஸ் எமிட்டட் டெர்மினல் எமிட்டர் இஸ் த காமன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் அவுட்புட் சைட் பார்க்கும்போது இந்த எமிட்டட் டெர்மினல் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை கேவிஎல் ஸோ இன்புட் சைடில் கேவிஎல் அப்ளை பண்ண போகிறோம் கேவிஎல் வந்து விசிசி அதுலேருந்து வ ஐபிஆர்பி தென் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு என்ன வரும்னா கரண்ட் இன்டூ இன்டூல் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் ஐபி இன்டூ ஆர்பி மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஓல்டேஜ் வரும் ஸோ இப்போ எழுதுகிறேன் விசிசி மைனஸ் ஐபிஆர்பி திஸ் ஐபிஆர்பி மீன்ஸ் திஸ் இஸ் த ஓல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி மைனஸ் விபிஇ இஸ் ஜீரோ ஸோ நம்ம இதிலேருந்து என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் ஐபி வேல் ஐபி வேல்யூ வேணும் ஐபி வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஐபி வேல்யூ இது மைனஸ் டேமில் இருக்குது ஸோ ஈக்குவல்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ விசிசி மைனஸ் பிபிஇ தட் இஸ் ஈக்குவல் டு ஐபிஆர்பி ஸோ இதிலேருந்து ஐபி கால்குலேட் பண்ணோன்னா விசிசி மைனஸ் விபிஇ டிவைடட் பை ஆர்பி பிசிசி மைனஸ் விபிஇ டிவைடட் பை ஆர்பி ஸோ ஐபி வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு ஸோ இதை இக்வேஷன் நம்பர் ஒன்னு எடுக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட்புட் சைடு வந்து கவிஎல் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ அவுட்புட் சைடு கவிஎல் அப்ளை பண்ணால் என்ன வரும் விசிசி மைனஸ் ஐசிஆர்சி மைனஸ் பிசிஇ ஓகேயா எமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்போ நம்ம இங்கே அவுட்புட் புட் சைடு எடுத்தோன்னா இந்த இருந்து அப் டு இந்த கிரவுண்ட் வரைக்கும் வரும் बे वीसीसी माइनस आईसीआरसी माइनस वीसीई दैट इसे इक्वल टू जीरो नेक्स्ट नम्बर अप्लाई केवल टू डी आउटपुट साइड अप्लाई केवल टू डी आउटपुट साइड सो आउटपुट साइड केवल अप्लाई पढ़नो ना वीसीसी माइनस आईसीआरसी माइनस விசிஇ ஈக்குவல் டு ஜீரோ இந்த இக்குவேஷன்லேருந்து நான் என்ன கேல்குலேட் பண்ணுறேன்னா விசிஇ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ விசிசி மைனஸ் ஐசிஆர்சி ஸோ நம்ம ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கேல்குலேட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் நான் என்ன கேல்குலேட் பண்ணப் போகிறேன் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் கல்குலேட் பண்ணப் போகிறேன் ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் கல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுப்போம் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்போ ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வேல்யூ நமக்கு தெரியும் ஸோ நான் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கல்குலேட் பண்ணுறது ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் ஸோ எஸ்இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் பீட்டா டோ ஐபி டிவைடட் பை டோஐசி இப்போ இந்த எக்வேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா இந்த டேமில் ஐபியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோ மீன்ஸ் தட் இஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஐபியை ஐசியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி வீ நோ த வேல்யூ ஆஃப் ஐபி ஸோ ஐபி வேல்யூ தெரியும் ஸோ ஐபி வேல்யூ பார்த்திங்கன்னா விசிசி மைனஸ் விபிஇ டிவைடட் பை ஆர்பி இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணால் ஐபி வேல்யூ ஸோ இந்த ஐபி வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஐசி ஐசியால் டிஃப்ரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்போ என்ன வரும் டோஐபி டிவைடட் பை ஐசி இஸ் equal to, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்வேஷன்ல தேர் இஸ் நோ ஐசி டேம் ஐசி டேமே இல்லை அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது திஸ் இஸ் த term. டேம் கான்ஸ்டன்ட் டேம் நம்ம differentiate பண்ணா என்ன வரும் ஜீரோ So இந்த வேல்யூவை நம்ம இந்த எஸ்ஸோட வேல்யூவில் பண்ண போகிறோம் அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் 1 ஒன் பிளஸ் பீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் பீட்டா இன்டூ ஜீரோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும் beta is 0. அப்போ ஒன் plus beta... S இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் பீடா ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு Next, நம்ம என்ன so calculate பண்ண போகிறோம்னா எஸ் டேஷ் கல்குலேட் பண்ண போகிறோம் எஸ் டேஷ் ஃபார்முலாக என்ன எஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டோ ஐசி டிவைடட் பை டோவிபிஇ டோ ஐசி டிவைடட் பை டோவிபிஇ ஸோ எஸ் டேஷ் கல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ எஸ் டேஷ் ஈக்குவல் IC ஐசி by பை VBE. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஐபி வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போறோம்னா ஐசி ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு ஐசி திஸ் இஸ் த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கலெக்டர் கரண்ட் ஐசி ஈக்குவல் டு பீட்டா இன்டு ஐபி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஐசிஓன்னு இருக்கும் ஸோ ஒன் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஐசிஓ பார்த்திங்கன்னா தட் இஸ் லீக்கேஜ் கரண்ட் லீக்கேஜ் கரண்ட் நார்மலாக வெரி லோ கம்பேர்ட் டு தி நார்மல் கரண்ட் அப்போ ஐசி ஈக்குவல் என்ன வரும்னா பீட்டா இன்ட்டு ஐபி ஸோ ஐபி வேல்யூ ஆல்ரெடி கல்குலேட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணுறேன் ஸோ ஐபிஇஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் விபி டிவைட் பை ஆர்பி அந்த வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணுறேன் விசிசி மைனஸ் பிபிஇ டிவைடட் பை ஆர்பி ஸோ ஐசி வேல்யூ சப்ஸ் ஐபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா IC இஸ் ஈக்குவல் டு ஓகே ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா விசிசி மைனஸ் விபிஇ டிவைட் பை இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் டேஷோட வே formula என்ன do IC divided பை டோ விபிஇ அப்போ இந்த இக்குவேஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா விபிஇயை வச்சு differentiate பண்ண போகிறேன் So, differentiate பண்ணுறதுக்கு முன்னாடி டேக் this is equation நம்பர் டூன்னு எடுத்துக்கோங்க இந்த ஐசியை பீட்டாவால் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன் அப்போ beta விசிசி மைனஸ் இந்த பீட்டா உள்ள வரும்போது மைனஸ் பீட்டா விபிஇ டிவைடட் பை ஆர்பிஏ ரெண்டு டேமுக்கும் தனித்தனியாக எழுதுகிறேன் ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ என்ன இந்த ஐசி வேல்யூவை என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு விபிஇ விபிஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்போ டோ ஐசி டிவைடட் பை டோ விபிஇஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விபிஆடில் டிஃப்ரென்ஷேட் பண்ண போகிறோம் நமக்கு இங்கே டூ டேம்ஸ் இருக்குது திஸ் இஸ் ஒன் டேம் இது அந்த அனதர் டேம் ரெண்டு டேம் இருக்கா ஸோ இப்போ இந்த டேமில் பார்த்தீங்கன்னா விபிஇ இல்லை ஸோ விபிஇ இல்லைன்னா திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் டேம் இது வந்து கான்ஸ்டன்ட் நம்ம கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதோட வேல்யூ என்ன ஆகும்னா ஜீரோன்னு ஆகும் ஓகேயா ஸோ இப்போ இந்த வேல்யூனுக்கு வாங்க ஸோ மைனஸ் பீட்டா விபிஇ இங்கே விபிஇ இருக்குது ஸோ விபி சிம்பிளாக சொல்லணுன்னா நார்மலாக மைனஸ் பீட்டா எக்ஸ் டிவைட் பை டூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸாவில் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் பீட்டா பை டூன்னு வரும் அதாவது எக்ஸுக்கு ஒன் வரும் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ் பண்ணோன்னா டிநாமினேட்டட் டைமில் எக்ஸ் இல்லை அப்போ இதோட கோஎஃபண்ட் அதாவது மைனஸ் பீட்டா பை டூ இன்டூ எக்ஸுக்கு ஒன் வரும் அதே மாதிரி தான் விபிஆல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ விபிஆல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோன்னா விபி வந்து ஒன் அப்போ என்ன வேல்யூ வரும்னா மைனஸ் பீட்டா இன்டூ ஆர்பி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ic டிவைடட் பை டோ vbe, நமக்கு என்னென்னா s டேஷ் அப்போ நமக்கு s டேஷ் வேல்யூ கிடச்சிச்சு s டேஷ் இஸ் ஈக்குவல் to மைனஸ் பீட்டா ஆர் மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஆர்பி அதாவது எஸ் டேஷ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஆர்பி

டோசி டிவைடட் பை டோ பீட்டா ஸோ ஐசி வேல்யூ இக்வேஷன் நம்பர் டூவில் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டுசிசி மைனஸ் விபி டிவைடட் பை ஆர்பி ஓகேயா ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண ஐசி வேல்யூ இப்போ இதோட மீனிங் என்ன இந்த ஐசி வேல்யூவை வி ஆர் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா டிஃபரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா அப்போ பீட்டாவில் differentiate பண்ணோன்னா டோ ஐசி டிவைடட் பை டோ பீட்டா இஸ் equal to, இப்போ இது பார்த்திங்கன்னா பீட்டா into, அதாவது திஸ் இஸ் த ஒன் வேல்யூ இது ஃபுல்லாக ஒரு வேல்யூ into எக்ஸ்ன்னு இருக்குது அப்போ x வச்சு differentiate பண்ணா, மீனிங் என்ன vcc மைனஸ் விபி டிவைடட் பை ஆர்பி அதாவது இப்போ டூ மைனஸ் 5 uh, divided பை 3 இருக்குது இன்று எக்ஸ் இருக்குது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண with வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணப் பண்ண X இக்கு வேல்யூ 1 ரிமைனிங் டேம் ஃபுல்லாக வரும் அதே மாதிரி பீட்டாவில் பண்ணும் பண்ணும்போது ரிமைனிங் டேம் வரும் VCC minus பிபிஇ divided பை ஆர்பி இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா this is the value of IB ஸோ இப்போ டோ ஐசி அதாவது திஸ் இஸ் எஸ் டபுள் டேஷ் எஸ் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐபின்னு கொடுக்குறேன் ஸோ ஆல்ரெடி வீனோ தட் இஸ் ஐசியோட ஃபார்ம்லாக தெரியும் பீட்டா இன்டு ஐபி இதிலேருந்து ஐபி கால்குலேட் பண்ணோன்னா ஐசி டிவைடட் பை பீட்டான்னு வரும் ஸோ இந்த ஐபிக்கு நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அதாவது எஸ் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை பீட்டா ஸோ நம்ம வேல்யூஸ் கால்குலேட் பண்ணியாச்சு ஸோ ஃபிக்சட் பயாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ்இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் பீட்டா S டேஷ் இஸ் equal to மைனஸ் beta டிவைடட் பை ஆர்பி எஸ் டபுள் டேஷ் இஸ் equal to ஐசி divided பை பீட்டா எல்லா தாமும் பீட்டாவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இப்போ நீங்கள் எஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் IB ஐபி போட்டிங்கன்னா இந்த ஐபியில் பீட்டா வேல்யூ இல்லை ஸோ எல்லாமே பீட்டாவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலி திஸ் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் பயா சர்க்கியூட் ஸோ இந்த ஃபிக்ஸட் பயா சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் சர்க்கியூட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் அட்வான்டேஜ் இஸ் சிம்பிள் சர்க்கியூட் அப்புறமா இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கியூ பாயிண்ட் வந்து மேபி கியூ பாயிண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் க்யூ பாயிண்ட் இஸ் ஸ்டேபிள் இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கியூ பாயிண்ட் ஈஸ் நம்ம சிம்பிள் ஓகே இட்ல ஆர் ஃபிக்ஸிங் த வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் விசிசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் தென் ஆர்பி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ டியூ டு டெம்பரேச்சர் நமக்கு என்னாக ஆரம்பிக்கும்னா கரண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் இன்க்ரீஸாக கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நமக்கு க்யூ பாயிண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது வில் நாட் பி ஸ்டேபிள் க்யூ நாட் வந்து கியூ பாயிண்ட் வந்து வில் நாட் பி ஸ்டேபிள் ஸோ இது வந்து இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்போ ஸ்டெபிலிட்டி ஃபிக்சட் பயாஸ்னா மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பயாசிங் வோல்டேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் பிசிசி ஃபிக்ஸட் தென் ஆர்பி வேல்யூவும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ஐபி கரண்ட் வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபிக்ஸட் கரண்டில் ஃப்ளோ ஆகும் தேங்க்யூ